ஹலோ கைஸ், வணக்கம். வேல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதே, முயலா விட்டால் முடக்கேன். இது மேலே கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்னைல் இதில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. அதாவது நேஷனல் லா யூனிவர்சிட்டி இந்தியாவில் எங்கெங்கே லொக்கேட் ஆகிருக்கு, ப்ளஸ் அங்கே என்ன மாதிரினா கோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, ப்ளஸ் அதுக்கு என்ன மாதிரினா எலிஜிபிள் வேணும் நம்மளுக்கு, ப்ளஸ் என்ன மாதிரினா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க நம்மளுக்கு, இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு இன்ஜினியரிங்கில் ஒரு ஐஐடி என்ஐடி மாதிரி, இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் ஐஏஎம் மாதிரி, அந்த மாதிரி வந்து லாயர் கோர்ஸில் இருக்கிறதே நான் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அந்த மாதிரி ஆசைப்பட்றேன் தமிழ்நாடு பேஸ் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கெங்கே நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் ஃபுல்லாக, ஸோ மொத்தம் ஒரு 26 இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோக்குள்ளே வந்து நம்ம இன்டெப்த்தாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எங்கெங்கே லொக்கேட் ஆயிருக்கு, அதுக்கு என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ப்ளஸ் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் எதை பேஸ் பண்ணியிருக்கோம், ஆஃப்லைன் எக்ஸாமா ஆன்லைன் எக்ஸாமா, நம்பர் ஆஃப் சீட்ஸ்லாம் எப்படி வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அங்கேயெல்லாம் எப்படி வந்து அட்மிஷன் வாங்கலாம், ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு மெத்தடாக, அந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். சப்போஸ் இந்த மாதிரியான வீடியோலாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வேற ஏதாவது நேஷனல் லெவல் காலேஜ் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, அதை பற்றி இன்டெப்த்தாக வந்து எனக்கு டீட்டெயில் வேணும் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்து அது ரெலவெண்ட்டான வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து லாயர் ரெலவெண்ட்டான கோர்ஸ் படிக்கிற விரும்புகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அது 5 இயர்ஸ்க்கான இன்டெகிரேட்டட் கோர்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து 3 இயர்ஸ்க்கான அந்த எல்எல்பி கோர்ஸாக வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது +2 படிக்கிறாங்க, இல்லை ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு லாயர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட கெரியர் கோர்த்துக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இந்த வீடியோவில் சொல்கிறதுல ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு அப்டேட் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர் கோர்த்துக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு பேஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமாக ரூரல் ஏரியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி ஒரு காலேஜ் இருக்குது, இங்கே போய் இப்படி படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிற சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர் குளத்துக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நான் சர்ச் பண்ணி எடுத்ததான். சப்போஸ் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் பின் கமெண்டில் வந்து அதை போடுறேன். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர் குளத்துக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரியான காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை இந்த காலேஜ் பற்றிய டீட்டெயில் தெரியும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நேஷனல் லா யூனிவர்சிட்டி இன் இந்தியா 2024 பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் ஒரு 26 நேஷனல் லா யூனிவர்சிட்டி இருக்குது, இது NLU அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ நேஷனல் லா யூனிவர்சிட்டி பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பெங்களூரில் தான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க உங்களுக்கு. ஸோ இதை வந்து ஃப்ளாக் பேரியர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. நேஷனல் லா யூனிவர்சிட்டி பொறுத்தவரையும் உங்களுக்கு யூஜி கோர்ஸ் பிஜி கோர்ஸ் இருக்கும், ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கான எல்எல்பி கோர்ஸும் கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு. சொல்லப்போனால் நேஷனல் லா யூனிவர்சிட்டி பெங்களூரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் 3 இயர்ஸ்க்கான எல்எல்பி ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ 3 இயர்ஸ்க்கான எல்எல்பி கோர்ஸ்னால் என்ன அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக வந்து லாயர் கோர்ஸ் பொறுத்தவரையும் 5 இயர்ஸ் வந்து படிப்பாங்க, இன்டெகிரேட்டட் கோர்ஸ் அப்படிம்பாங்க, பிஏ ப்ளஸ் எல்எல்பி, பிகாம் ப்ளஸ் எல்எல்பி இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. பட் இந்த கோர்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து நீங்கள் படிக்கலாம். நீங்கள் ஒரு யூஜி அப்படிங்கிறது எந்த யூஜியாக வேணாலும் இருக்கலாம். ஸோ யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு படிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து 5 இயர்ஸ்க்கான கோர்ஸ், நீங்கள் ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 இயர்ஸ்க்கான கோர்ஸை எல்எல்பி கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது நேஷனல் லா யூனிவர்சிட்டி பொறுத்தவரையும் பெங்களூரில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்பவுமே வந்து ரேங்கிங் கொடுப்பாங்க, ஒரு இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட் காலேஜாக இருக்கட்டும், இல்லை ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ரேங்கிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரேங்கிங் படி இந்த பெங்களூர் ஒரு 2 வருஷமாக வந்து நம்பர் 1 பிளேஸில் லா யூனிவர்சிட்டியில் இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் என்ஐஆர்எஃப்ஓட ரேங்கிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் முன்ன பின்ன வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ நேஷனல் லா யூனிவர்சிட்டி பொறுத்தவரையும் பெங்களூர் வந்து கொஞ்சம் பெஸ்ட் காலேஜ், நம்பர் 1 காலேஜ் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே 3 இயர்ஸ்க்கான எல்எல்பி கோர்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் யூஜி படிச்சுட்டு நீங்கள் லாயர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெங்களூர் தான் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு நேஷனல் லா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறாங்க. 1986 எஸ்டாப்ளிஷ் வந்து நீங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான காலேஜில் எல்எல்பி கோர்ஸ் இருக்கும், இன்டெகிரேட்டட் எல்எல்பி கோர்ஸ் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எல்எல்எம் கோர்ஸ் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் பிஹெச்டி கோர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எங்கெங்கே இருக்குது அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து யூஜியில் வந்து ஸ்ட்ரீம்ஸ் வந்து இருக்காது உங்களுக்கு, பட் பிஜியில் வந்து ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. பிஜி அப்படின்னா லாயர் கோர்ஸ் பொறுத்தவரையும் எல்எல்எம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பெங்களூரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு, அதாவது நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி பெங்களூரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஏ ப்ளஸ் எல்எல்பி இருக்குது. எல்எல்எம்மில் பிஸ்னஸ் லா அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் லா வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை பற்றி மோஸ்ட்லி வந்து இந்த எல்எல்எம் கோர்ஸ் பற்றி ஆல்ரெடி எல்எல்பி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து சர்ச் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டீட்டெயில் தான் இந்த மாதிரி எல்எல்எம் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இதுவே நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி ஹைதராபாத்தில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பிஏ ப்ளஸ் எல்எல்பி இன்டெகிரேட்டட் கோர்ஸ் இருக்குது. நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி பூபாலில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பிஏ ப்ளஸ் எல்எல்பி இருக்குது. மோஸ்ட்லி வந்து இந்தியா பேஸ் பண்ண நிறைய காலேஜில் பிஏ ப்ளஸ் எல்எல்பி தான் இருக்கும். ரேராக ஒரு சில இடத்துல பிகாம் ப்ளஸ் எல்எல்பி இருக்கும், அதை விட ரேராக ஒரு சில இடத்துல இன்ஜினியரிங் ப்ளஸ் எல்எல்பி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி ஜோதாபூரில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே பிஏ ப்ளஸ் எல்எல்பி இருக்குது, பிஎஸ்சி ப்ளஸ் எல்எல்பி இருக்குது உங்களுக்கு. இதுவே கொல்கட்டாவில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பிஏ ப்ளஸ் எல்எல்பி பிஎஸ்சி ப்ளஸ் எல்எல்பி இருக்குது உங்களுக்கு. இதுவே வந்து நீங்கள் வந்து நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி ராய்ப்பூரில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பிஏ ப்ளஸ் எல்எல்பி மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. இதுவே காந்தி நகரில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பிஏ ப்ளஸ் எல்எல்பி பிகாம் ப்ளஸ் எல்எல்பி இருக்கும் உங்களுக்கு. இதுவே லக்னோவில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பிஏ ப்ளஸ் எல்எல்பி மட்டும்தான் இருக்குது. இதுவே பட்டியாலாவில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பிஏ ப்ளஸ் எல்எல்பி இருக்குது உங்களுக்கு. பாட்னாவில் பிஏ ப்ளஸ் எல்எல்பி, கொச்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஏ ப்ளஸ் எல்எல்பி, ஒடிசாவில் பிஏ ப்ளஸ் எல்எல்பி பிபிஏ ப்ளஸ் எல்எல்பி இருக்கு உங்களுக்கு. எல்லா இடத்துலையுமே பிஏ ப்ளஸ் எல்எல்பி இருக்குது. ஒரு இடத்துல பிகாம், ஒரு சில இடத்துல பிபிஏ, ஒரு சில இடத்துல பிஎஸ்சி இருக்கு உங்களுக்கு. ஸோ இதோட சிலபஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ பிஏ ப்ளஸ் எல்எல்பி எடுக்கிறீங்க அப்படின்னா பிஏக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க, எல்எல்பிக்கும் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதுவே பிஎஸ்சி ப்ளஸ் எல்எல்பி எடுக்கிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அந்த ஃபஸ்ட் இயர் 2 இயர்ஸ்க்கு வந்து பிஎஸ்சியோட டாபிக் வந்து அதிகமாக கவர் பண்ணியிருப்பாங்க. அடுத்த 3 இயர்ஸ்க்கு எல்எல்பியோட டாபிக், அந்த லா ரெலவெண்ட்டாக, கோட் ரெலவெண்ட்டாக, அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வரும் உங்களுக்கு. அதை பற்றி இன்டெப்த்தாக அடுத்த வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ராஞ்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஏ ப்ளஸ் எல்எல்பி இருக்குது உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு வந்து பிஏ ப்ளஸ் எல்எல்பி இருக்குது. எல்எல்எம்மில் நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது உங்களுக்கு. அஸ்ஸாமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஏ ப்ளஸ் எல்எல்பி இருக்குது உங்களுக்கு. இதுவே விசாகப்பட்டினத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஏ ப்ளஸ் எல்எல்பி இருக்குது. நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சியில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ மோஸ்ட்லி நிறைய டாப் லெவல் காலேஜ்லாம் திருச்சியில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. என்ஐடி திருச்சியில் இருக்கும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு IIIT திருச்சியில் இருக்கும் உங்களுக்கு, IIM திருச்சியில் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி பொறுத்தவரையும் திருச்சியில் வந்து உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த காலேஜ் பொறுத்தவரையும் பிஏ ப்ளஸ் எல்எல்பி இருக்குது, பிகாம் ப்ளஸ் எல்எல்பி இருக்குது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் மும்பையில் வந்து பிஏ ப்ளஸ் எல்எல்பி இருக்குது, நாக்பூரில் பிஏ ப்ளஸ் எல்எல்பி இருக்குது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்லாவில் பிஏ ப்ளஸ் எல்எல்பி பிபிஏ ப்ளஸ் எல்எல்பி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு திரிபுரா பிஏ ப்ளஸ் எல்எல்பி, மேகாலயாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஏ எல்எல்பி பிபிஏ எல்எல்பி பிஎஸ்சி ப்ளஸ் எல்எல்பி எல்லாமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் சோனிபெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஏ ப்ளஸ் எல்எல்பி இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது, பட் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஏ ப்ளஸ் எல்எல்பி இன்டெகிரேட்டட் கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ இதுதான் மொத்தம் 26 நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி உங்களுக்கு. மோஸ்ட்லி எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே ஓரளவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாடு பொறுத்தவரையும் திருச்சியில் லொக்கேட் ஆகிருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ தமிழ்நாடு அப்படின்னா திருச்சியில் இருக்குது, அங்கே பிஏ ப்ளஸ் எல்எல்பி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஏ ப்ளஸ் எல்எல்பி இல்லாமல் திருச்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிகாம் ப்ளஸ் எல்எல்பியும் உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை பற்றி இன் டெப்த் வீடியோ அடுத்தது வந்து நம்ம பார்க்கலாம். நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது, எப்படி அட்மிஷன் வாங்கலாம், அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலோடு வந்து நம்ம பார்க்கலாம். திருச்சியை பற்றி மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ இங்கே என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான மெத்தடில் நீங்கள் அட்மிஷன் வாங்கலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மெஜாரிட்டியாக 26 காலேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 22-23 காலேஜில் உங்களுக்கு CLAT அப்படிங்கிற காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்டை வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு. டெல்லியில் மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி டெல்லியில் மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல் இண்டியா லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இங்கே இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி டெல்லியில் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா CLAT ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்டோட இன்னொரு ஸ்கோர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாட்னா காலேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி பாட்னாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தனியாக வந்து யூனிவர்சிட்டி பேஸில் அட்மிஷன் டெஸ்ட் வந்து எல்எல்எம் ப்ரோக்ராமுக்காக வைக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் CLAT ஸ்கோரும் வந்து நாங்கள் யூஜிக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்குவோம், பட் பிஜிக்கு தனியாக எக்ஸாம்ஸ் வைக்கிறோம் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி டெல்லியில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு வந்து தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல் இண்டியா லா என்ட்ரன்ஸ்
டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஏஐஎல்இடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அங்கே தான் படிக்கணும் அப்படின்னா அது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பட் மெஜாரிட்டியாக நிறைய நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அதாவது சிஎல்இடியோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ சிஎல்இடி பற்றி இன்டெப்த்தாக நம்ம சேனலில் எப்படி படிக்கலாம் என்ன பண்ணலாம் அந்த மாதிரியான வீடியோ அவைலபிளாக இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி எப்படி இருக்கணும் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து கொஞ்சம் வந்து இன்டெப்த்தாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா சிஎல்இடியை பற்றி பேசிக் டீட்டெயில் வந்து பார்த்துக்கலாம். மெஜாரிட்டியாக நிறைய ஒரு 22 மேலே இருக்க நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் இந்த காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டோம். ஸோ இதோட ஸ்கோரை எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆல் இண்டியா ரேங்கிங் அப்படிங்கிற ஒன்று கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குடியுரிமை பேஸ்லேயும் குறிப்பிட்ட சீட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெங்களூரில் ஒரு 240 சீட் வந்து இந்த சிஎல்இடி பேஸ் பண்ணி ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் வந்து ஆல் இண்டியா ரேங்கிங் படி ஒரு 160 சீட் இருக்கும். ஒரு 80 சீட் பார்த்தோம் அப்படின்னா அந்த குடியுரிமை பேஸ் பண்ணி வந்து தருவாங்க உங்களுக்கு. ஸோ இன் டெப்தாக வேணும் அப்படின்னா கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள், அடுத்தது அது ரெலவெண்ட்டான வீடியோ வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் உங்களுக்கு. ஸோ இது ஆல் இண்டியா ரேங்கிங் படியும் ஃபில் பண்ணுவாங்க, குடியுரிமை பேஸ் பண்ணி வந்து ஃபில் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த சிஎல்இடியோட எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒன் ஆஃப் தி பாப்புலர் லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட். உங்களுக்கு இப்போ வரையும் ஆஃப்லைனில் தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க பென் பேப்பர் மோடில். இதுக்கான எக்ஸாம்க்கான ரிலீஸ் டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, என்ட்ரன்ஸ் டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் ஜனவரியில் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எக்ஸாம் பொறுத்த வரையும் மேல வந்து நடக்கும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ அட்மிஷன் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து என்எல்யூசிக்கான நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான சிஎல்இடி பற்றி ஒரு பேசிக் டீட்டெயில் உங்களுக்கு. ஸோ இந்த டெப்த்தாக டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு சிஎல்இடி பொறுத்தவரையும் நிறைய லா நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸ் பண்ணால் கொஞ்சம் டாப் யூனிவர்சிட்டி லா பேஸ் பண்ண யூனிவர்சிட்டியில் இந்த சிஎல்இடியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுவே நீங்கள் டெல்லியில் இருக்க நேஷனல் லா யூனிவர்சிட்டி ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஏஐஎல்இடி அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து பிஏ ப்ளஸ் எல்எல்பி எல்எல்எம் பிஹெச்டிக்குன்னு தனித்தனியாக கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஜனவரியில் 2nd, 3rd வீக் ஆஃப் ஜனவரியில் கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எலிஜிபிலிட்டி என்னது, நான் வந்து இந்த மாதிரியான காலேஜில் ஜாயின் பண்ண விரும்புகிறேன், எனக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்னா, பெரிய அளவு எலிஜிபிலிட்டிலாம் வந்து கேட்க மாட்டாங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த காமர்ஸ் குரூப் எடுத்தவங்க மட்டும்தான் லா ட்ரை பண்ண முடியுமா, ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தவங்க மட்டும்தான் லா ட்ரை பண்ண முடியுமா அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை, சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க மேக்ஸ் குரூப் எடுத்தவங்க யார் வேணாலும் வந்து ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஸோ நீங்கள் காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, நீங்கள் இன்டெகிரேட்டட் எல்எல்பி கோர்ஸ் பிஏ ப்ளஸ் எல்எல்பியோ பிகாம் ப்ளஸ் எல்எல்பியோ பிபிஏ ப்ளஸ் எல்எல்பியோ இல்லை பிஎஸ்சி ப்ளஸ் எல்எல்பியோ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 45% மேலே வச்சிருக்கணும். அதிலே ஒரு சில கேட்டகரிக்கு ஒரு 40% மேலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்சி எஸ்டிலாம் இருந்தீங்க அப்படின்னா 40% மேலே போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு. ஸோ இதான் பேசிக் எலிஜிபிளாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் டூவில் எந்த குரூப் வேணாலும் எடுத்துக்கலாம், இவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ், இவங்க தான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பர்சன்டேஜ் மட்டும் 45 மேலே இருக்கா அப்படிங்கிறதே பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கேட்டகரிக்கு ரிலாக்ஸேஷன் வந்து தர்றாங்க. சப்போஸ் நீங்கள் எல்எல்எம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்எல்பி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அப்படின்னா இன்டெகிரேட்டட் எல்எல்பி கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு பர்சன்டேஜ் 50 மேலே வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு. ஏஜ் லிமிட் பொறுத்தவரையும் இதுதான் ஏஜ் லிமிட் அப்படின்னு எதுவுமே இல்லை, எந்த ஏஜில் வேணாலும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதான் பேசிக் எலிஜிபிளாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ரொம்ப கம்மியான மார்க் இருந்தால் கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேஷனல் லா யூனிவர்சிட்டிலாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னா சிஎல்இடி அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் நேஷனல் லா யூனிவர்சிட்டி டெல்லியில் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஏஐஎல்இடி அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அதை பற்றியும் இன்டெப்த்தாக அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், அடுத்தடுத்து அது ரெலவெண்ட்டான வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த காலேஜில் ட்ரை பண்ணுங்களோ அது போது அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. பட் நேஷனல் லா யூனிவர்சிட்டி தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேங்க அப்படின்னா, கண்டிப்பாக யூஜிக்காக சிஎல்இடி அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நேஷனல் லா யூனிவர்சிட்டி பொறுத்த வரையும் தமிழ்நாட்டில் திருச்சியில் இருக்குது, திருச்சியில் பிஏ ப்ளஸ் எல்எல்பி இருக்குது, பிகாம் ப்ளஸ் எல்எல்பி இருக்குது உங்களுக்கு. இந்த சிஎல்இடியோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து யூஜி பொறுத்த வரையும் நீங்கள் பிஏ ப்ளஸ் எல்எல்பி கோர்ஸ்க்கு ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா, டோட்டலாக 155 கொஸ்டின் கேட்குறாங்க, எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் உங்களுக்கு. இதுவே பிஜி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 120 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. யூஜிக்கு 150 கொஸ்டின், 150 மார்க் கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் தராங்க, நெகட்டிவ் மார்க் பொறுத்தவரையும் 1/4 நெகட்டிவ் மார்க்காக வந்து போயிடும் உங்களுக்கு. டாபிக் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன் எக்ஸாம் தான், பென் பேப்பர் தான் பார்த்துட்டோம். ஸோ டாபிக் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின், ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ், லீகல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், ஆப்டியூட், இந்த டாப்பிக்கில் தான் கொஸ்டின் கேட்குறாங்க உங்களுக்கு.
எக்ஸாமோட மோட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜ் இங்கிலீஷை மட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ டோட்டலாக 120 கொஸ்டின், 120 மார்க் கேட்குறாங்க. நெகட்டிவ் மார்க் 1/4, ஒரு கொஸ்டின் கரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படின்னா 1 மார்க் தராங்க. இப்போ வரையும் ஆஃப்லைன் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க, எக்ஸாமோட லாங்குவேஜ் இங்கிலீஷ் உங்களுக்கு. ஸோ மொத்தமே ஒரு 5 டாபிக், இங்கிலீஷ் ரீசனிங் பொறுத்தவரையும் லீகல் ரீசனிங்கும் வருது, லாஜிக்கல் ரீசனிங்கும் வருது, ஆப்டிடியூட்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க, ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜ் மட்டும் இல்லாமல் எனக்கு நேஷனல் லெவலில் இருக்க நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு ஆசையோடு இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்காக சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவுக்கு ரூரல் ஏரியாவில் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம சேனலோட முக்கியமான எய்மே ரூரல் ஏரியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய வந்து கெரியர் ரெலவெண்ட்டான டீட்டெயில்ஸ்லாம் போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ முடிஞ்சளவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும், உங்களுக்கு எது ரெலவெண்ட்டாக வேணும், இல்லை நேஷனல் லெவலில் இருக்க ஏதாவது ஒரு காலேஜ் பற்றிய டீட்டெயில் வேணுமா, என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கலாம், அந்த மாதிரியான டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்து அது ரெலவெண்ட்டான வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.